வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடிஸ் ஸ்பெஷல் தான். என்னடா லேடிஸ் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, வீட்டில் தையல் மிஷினு ஒரு சில டைம் ஓடாது, அது எதனால் ஓடாது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தையல் மிஷின் வச்சுருக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியாது. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் விட்டு விட்டு வந்து ரன் ஆகும், அது வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது மேக்ஸிமம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து என்ன தேவை இருக்கும் அப்படின்னா ஒரு டெஸ்டர் வந்து இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ இது வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா கையிலே கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிரிப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மோட்டருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும், இது வந்து கார்பன் ப்ரெஷ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் ஒரு கார்பன் ப்ரெஷ் வந்து நல்லா தீந்து போயிருக்கும், ஃபுல்லாகவே இருக்காது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்ப்ரிங்கு மட்டும்தான் இருக்கும், கருப்பு கலரில் கறி கட்ட மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது இல்லை அப்படின்னா நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உள்ளே வந்து இந்த இடத்துல பிரிக்கிறோம். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ பிரித்து உள்ளார வந்து ஏதாவது தேஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்கள், உள்ளே வந்து இந்த செம்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரே நேர்கோடில் இருக்கா, ஏதோ ஒரு தேஞ்சு போனது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தேஞ்சு போனது எதுவும் இல்லை அப்படின்னா ஓகே, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ், இது வந்து கார்பன் ப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து தையல் மிஷினு மோட்டருக்கு போடுற கார்பன் ப்ரெஷ், இது வந்து எல்லோரும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தையல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பேர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. போட்ட பிறகு இது நம்ம வந்து இப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இதை அப்படி டைட் வைக்கலாம். கையிலேயே டைட் வச்சிங்கன்னா ஒரு பாட்டிலுடைய மூடியை எப்படி நம்ம மூடுறோமோ அதே மாதிரி ரைட் சைடில் நம்ம சுற்றணும் அப்படின்னா டைட் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து போட்டு டைட் வச்சிடலாம். இது வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு தெரியறதில்ல, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க, கடையிலே கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்களே மாற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும் மோட்ரு. பாருங்கள், அந்த ரெண்டு ப்ரெஷ் வந்து கறிக்கட்டையாக இருக்குதுன்னு சொன்னலையா, அது பாருங்கள் ரெண்டு இடத்துல வந்து உரசிட்டு இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா மேலேயும் உரசிட்டு இருக்கும். அந்த உரசுற இடம் வந்து தேஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். தேஞ்சு போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ தேயாமல் இருந்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா தேஞ்சு போயிருக்கா, நல்லா குழி விழுந்த மாதிரி இருக்கும். குழி விழுந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஓகே, நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோரை எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரியே மூடிடலாம். மூடிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பவர் சப்ளை கொடுத்து நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அவ்வளோதான், இது வந்து ஒரு கார்பன் ப்ரெஷ் வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.